அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த ஆடியோ தொகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்கழி மாதம் அதாவது தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தோடு இப்போ இந்த பலன்களை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இந்த மாதம் இருக்கு அதை ஒட்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்யும்போது கண்டிப்பாக பலன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் மார்கழி மாதம் மேஜரான பிள பிளானட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ராகு ரிஷப் ராசியில் இருக்கார் அடுத்தபடியாக சனி பகவான் மகர ராசியில் இருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு பயிற்சி ஆயிடுச்சு குரு கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு மார்கழி மாதம் வழக்கம் போல் சூரிய பகவான் தனுர் ராசியில் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் விருச்சகராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்கள் அதாவது புதனும் சுக்ரனும் சுக்கரன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நாலாம் தேதி அவர் வக்கரமாகிறார் அவர் வக்கரமாகி முதல்ல அவர் தனுசு மகர ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு வர்றாரு பதினஞ்சாம் தேதி புத பகவான் மகர ராசியில் இருந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆக ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாங்க குறிப்பாக புதனும் சுக்கரனும் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கான ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கான பொது பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார் அஞ்சாம் இடம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் என்டர்டெயின்மெண்ட் ஸோ இது இந்த மதம் உங்களுக்கு இயற்கையாகவே இருந்துட்டுருக்கு குறிப்பாக உங்களுடைய ரெண்டாம் அதிபதி புதன் அவர் இந்த மதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு ஐந்தாம் இடமும் மகிழ்ச்சி ஆறாம் இடம் வருமானம் சம்பாத்தியம் ஸோ பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது கையில் பணம் தனம் பொருள் ஓரளவுக்கு நிற்கும் நீங்கள் லோன் எதுவும் கேட்டிருந்தாலும் கிடைக்கும் லோனு கடன் யாரும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இருக்குது அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூணாம் அதிபதி சுக்கர பகவான் அவர் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றார் உங்களுடைய மூன்றாம் அதிபதி சுக்கரன் அஞ்சுக்கு வந்தால் எதிர்பாராத டிராவல் அந்த ட்ராவல் உங்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு மேலே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லணும் அவங்களுக்கு பின்னாடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி அனுப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கசுலேயும் மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கப்புறம் புதனுடைய மாறுபாடுக்கு அப்புறம் கண்டிப்பாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அது மட்டுமல்ல ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் அண்ட் கன்சல்டன்சி பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க மீடியாவில் இருக்கிறீங்க டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கீங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் இந்த மாதம் குறிப்பாக ஜனவரிக்கு அப்புறம் அது ஆகும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஆகும் உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு அப்போ மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்களும் இந்த மாத கடைசியில் வீடு மாற்றம் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாவதற்கான இதுகள் உண்டு சந்தர்ப்பங்கள் உண்டு யார்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதாக இருந்தாலும் டைரெக்டாக இந்த மாதம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது நீங்களும் மூணாம் அதிபதி புதன் அவர் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே வர்றதுனால நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது அது மட்டும் உங்களுடைய மூணாம் அதிபதியும் ஆறில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால பேக் போனோம் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் அப்டமல்ல பிரச்சனை அடிவைத்தல பிரச்சனைகள் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதம் மிடிலுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக சனியும் அங்கே தான் இருந்துகிட்ருக்கிறாரு இருந்தால் கூட சனி பத்தாம் பாரி உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறதுனால சனி பாதலாம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் கேதி இருக்காங்க அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி இடங்கிடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சோர்சஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு உருவாகும் அல்லது உருவாக்குவீங்க அல்லது உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் எஜிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதை மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அஞ்சாம் அதிபதி குருவும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்துட்டுருக்காரு அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய அஞ்சாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் என்டர்டெயின்மெண்ட் உண்டு அந்த குரு உங்களுக்கு ஏழில் இருக்கிறாரு ஸோ புதுசாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிற்காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் பால்டிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுலேயும் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பால்டிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இருக்குது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அதோட உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அவரோட பதினாலாம் தேதிக்கு மேலே புதனும் அங்கே போயிடுவார் அப்படி இருந்தாலும் ஆறாம் இடம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் மாதத்து மிடிலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா ஐடியலாக இருக்கேன் வருமானம் இல்லை சம்பாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு வருமானம் உண்டு சம்பாத்தியம் உண்டு வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் லிட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப உங்களுக்கு குறைவு வழக்குகள் எதுல இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதம் விடியலுக்கு அப்புறம் அந்த அது சம்மந்தப்பட்ட வீட்டு வளர்ப்பு பிராணிகளை வாங்குங்க அதோட வேலையாட்களால் இந்த மாதம் இடியலுக்கு அப்புறம் நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுடைய ஏழாம் அதிபதி சனி ஆறில் இருக்கார் பட் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல சனி இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏழாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே ஏழாம் இடம் மனைவி சனி ஆறில் இருக்கிறனால மனைவியினுடைய உடல் கவனம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இருக்குது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இப்போதைக்கு வேணால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் டைவர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் பாஸ்போர்ட் அட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய இஷ்டதீபம் உங்களுடைய குலதீபம் ரெண்டுனுடைய அனுகூலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அது மட்டும் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் எதிர்பாராத ஆலய ஆன்மீக தரிசனம் தெய்வ தரிசனம் இதெல்லாமே அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் லேங் ஜானி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது பப்ளிக் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க அதனால் உங்களுக்கு நற்பலங்கள் பெயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அப்பாவால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு உங்களுடைய உங்களுக்கு பெர்மனண்ட்டு எதுவும் சர்டிஃபிகேட் வேணும் அல்லது பெர்மனண்ட்டு வேலை கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது எல்லாத்துக்கு மேலே பத்தில் ராகு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எனி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நீங்கள் பெரிய ஒரு தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நீங்கள் இருந்தால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் நல்லாயிருக்கும் அல்லது இண்டஸ்ட்ரியலுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணுங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது ஏதாவது உங்களுக்கு அவார்ட்ஸ் ஆண்டு ரிவார்ட்ஸ் கவர்மெண்டான நற்பலங்கள் இது அத்தனையுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குறிப்பாக உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் பதினாலாம் தேதி வர்றாரு அப்படி இருந்தாலே எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் எடுத்த காரியங்கள் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு உங்களோட வட்டியோடு சேர்ந்த முதல் அல்லது உங்களுக்கு டிவிடெண்ட்டு உங்களுக்கு ப பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் மிடில் இருந்துக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் குழந்த பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்ஸு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மார்கழி மாதமாக இருந்தாலும் அது பேசுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கைகூடி வருவதற்கான நேரமாக இது இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துங்க இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக செவ்வாய் கேது நாளில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க மே ரெண்டாவது உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சொல்லுவது ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் எப்போயுமே ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதம் இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒம்பதாம் அதிபதி சபா நாளில் இருக்கிறனால உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் இதெல்லாம் நிஜமாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது பன்னிரெண்டாம் மடம் அதிபதியாக உங்களுக்கு சந்திரன் இருக்கறனால இந்த மாதம் அதிகமாக தூக்கம் இருக்காது அதிகமாக உழைப்பு இருக்கும் அதற்கு ஏற்ற ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்க இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இயற்கையாகவே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் மிடில் இருந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக உங்களுடைய பத்தாம் இடத்த செவ்வாயும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அரசாங்கத்தால் நன்மை அரசாங்கத்தை உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் ஆஞ்சினியருடைய வழிபாடு தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு முடிஞ்சால் சரபேஸ்வரர் இருந்த சரபேஸ்வருடைய வழிபாடு எல்லாத்துக்கும் மேலே துர்க்கை காளி அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க ஒரு சில கெடுபலங்களை குறையும் நட்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்